வணக்கம். இணைப்பிகளின் அறிவியலும் அதன் தொழில்நுட்பமும் வகுப்பில் நாம் இந்த வீடியோவில் ஏனைய பிற பற்றவைப்பு முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம போன வகுப்புகளில் மின்தடை பற்றவைப்பை பார்த்தோம், அப்புறம் எலக்ட்ரான் பீம் லேசர் கதிரிகள் பற்றவைப்பு முறையை வச்சு பார்த்தோம். இவைகள் எல்லாமே வந்துட்டு பொதுவாக நம்ம உபயோகப்படுத்துகிற பற்றவைப்பு முறைகள். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட பயன்பாட்டுக்காக நாம் ஒரு முக்கியமான உலோகங்களை பற்ற வைக்கிறதுக்கு இல்லை ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த பொருட்களை பற்ற வைக்கிறதுக்கு நாம் ஏனைய பிற பற்றவைப்பு முறைகளையும் சில சமயம் பயன்படுத்துகிறோம். இந்த பற்றவைப்பு முறைகள் வந்துட்டு நம்ம பரவலாக நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது. அதனால் வந்துட்டு நாம் இந்த ஏனைய பிற பற்றவைப்பு முறைகளை நாம் நீங்கள் வழக்கமாக பார்க்குற தொழிற்சாலைகளிலையோ இல்லை ஒரு வாகன உற்பத்தி கூடத்துலேயோ நம்ம பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு இந்த ஏனைய பிற பற்றவைப்பு முறைகள் வந்துட்டு நாம் பொதுவாக வழக்கமான பாடத்தில் அறிஞ்சிக்க முடியாது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக இந்த அதர் வெல்டிங் ப்ராசஸஸ் ஏனைய பிற பற்றவைப்பு முறைகளை பற்றி அதோட அடிப்படை அறிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏனைய பிற பற்றவைப்பு முறைகளில் வெவ்வேறு வகையான உபயோகத்துக்கு நாம் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ரயில்வே லைன் பார்த்துருப்பீங்க, இருப்பு சாலை. ரயில்வே லைனில் வந்துட்டு அந்த ரயில் இருக்கு இல்லைங்களா, தண்டவாளம் சொல்லுவோம் தமிழில் இல்லைங்களா. இந்த தண்டவாளத்தை ஒட்ட வைக்கிறதுக்கு பற்ற வைக்கிறதுக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட பற்றவைப்பு முறையை பயன்படுத்துகிறோம் பரவலாக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு வேலை நடந்துட்டுருக்கும் பொழுது அந்த ரெண்டு ஓகே முனைகளோட தண்டவாளத்தை ஒட்ட வைக்கிறதுக்கு தெர்மிட் வெல்டிங்கை யூஸ் பண்ணுவோம். இந்த தெர்மிட் வெல்டிங் வந்துட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட வேதிவினை பயன்படுத்தி அந்த முனைகளை உருக்க வைக்கிறதுக்கு அண்டு அதை வச்சு நம்ம பற்ற வைக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஏனைய பிற பற்றவைப்பு முறைகளை வரும். ஏன்னா இதோட அடிப்படை அறிவியல் வந்துட்டு நாம் இது வரைக்கும் படித்த அடிப்படை அறிவியலோட முற்றிலும் வேறுபட்டது. அதுக்காக தான் இங்கே நான் வந்துட்டு இதை வந்துட்டு அதர் வெல்டிங் ப்ராசஸஸ் ஏனைய பிற பற்றவைப்பு முறைகள்னு சொல்லிட்டு நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன், தொகுத்துருக்கேன். இந்த ஏனைய பிற பற்றவைப்பு முறையில் என்னென்ன பற்றவைப்பு முறைகள் நம்ம பார்க்க போகிறோங்கிறத நான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எலக்ட்ரோஸ்லாக் வெல்டிங் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. எலக்ட்ரோஸ்லாக்ங்கிறது வந்துட்டு நாம் ஸ்லாகுன்னா ஒரு உலோகங்களை உருக்கும் பொழுது நாம் பல்வேறு வகையான ஆக்சைட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். நாம் மின்தி பற்ற வைப்பில் இந்த கன்சியூமர் வெல்டிங் படித்தோம் இல்லைங்களா, ரெண்டு ஸ்டிக் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃப்ளக்ஸ் கோடு ஆர்க் வெல்டிங் எலக்ட்ரோடில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதில் வந்து நம்ம ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுவோம் ஒரு சில வேதிப்பொருட்களில் இன்னும் உபயோகித்து நம்ம கேஸ் ஜென்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுவே வந்துட்டு அந்த வேதிப்பொருள்கள் வந்து நமக்கு உருகி ஒரு ப்ரொடக்டிவ் கோட்டிங் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். லிக்விட் மெட்டலுக்கு மேலே உருகின திரவத்துக்கு மேலே அட்மாஸ்ஃபியர் அதாவது அரை வாயுக்கள் இருந்துட்டு அட்மாஸ்பரிக் கேஸில் இருந்துட்டு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அந்த நம்ம சேர்த்த வேதிப்பொருட்கள் வந்துட்டு உருகி நமக்கு ஒரு ஒரு படிவம் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ஸ்லாகுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லாக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம ஆர்டர் வேதிப்பொருட்களை வந்து அது ஒரு வேதிவினை புரிஞ்சு உருகி நமக்கு கொடுக்குது. இந்த பற்றவைப்பு முறையில் எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் சொல்கிற அந்த பற்றவைப்பு முறையில் நாம் இந்த அந்த ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறது இல்லைங்களா, அந்த வேதிப்பொருளோட உருகும் தன்மையை பயன்படுத்தி நாம்
இரண்டு உலோகக் கலவைகளோட முனைகளை உருக்கி ஒட்ட வைக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் வெல்டிங் ப்ராசஸ். ஏன் ஸ்பெஷல், தனித்தன்மை வாய்ந்ததுன்னா, நாம் இந்த முறையை பயன்படுத்தி மிகவும் தடிமனான உலோகக் கலவை பட்டங்களை நம்ம பட்ட வைக்க முடியும். பெரிய ஸ்லாபு இருக்கு இல்லையா, ஸ்லாப்னா என்ன, ரொம்ப தடிமன் அதிகமான இரண்டு எஃகு முனைகளை நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஒரு பாலங்கள் கட்டுறதுக்கோ இல்லை அணைகள் கட்டுறதுக்கோ, டேம் கட்டுறதுக்கோ, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ ஒரு பெரிய உலை இருக்குது, ஓகே, நம்ம நீராவி கலன்களில் வந்துட்டு உருவாக்குறதுக்கு இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் ஸ்லாக் வெல்டிங் வந்துட்டு நாம் பயன்படுத்தலாம். நான் முதல்ல இதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு பட்டறை முறை நம்ம பார்ப்போம். இரண்டாவதாக நாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தெர்மிட் வெல்டிங், இல்லைன்னா நம்ம அறிவியல் பதத்தில் சொல்கிறோம்னா அலுமினோ தெர்மிக் வெல்டிங் சொல்லுவோம். அலுமினியம் உலோகம் வந்துட்டு நாம் சூடாக்கும் பொழுது அது இமீடியட்டாக அலுமினியம் ஆக்சைடாக மாறும். ஏன்னா அது வந்துட்டு ஆக்சிஜன் அணுக்களை வந்துட்டு ஈஸியாக கிரகிச்சுக்கும். அந்த அலுமினியம் வந்து அலுமினியம் ஆக்சைடாக நான் மாறும்பொழுது நமக்கு ஓகே அதிக வெப்பம் வெளிப்படும். ஏன்னா இந்த ஆக்சிடேஷன் வினையானது வெப்பம் உமிழ் வினை. ஸோ அந்த உருவாகிற வெப்பத்தை வச்சு நாம் உலோகக் கலவையோட முனைகளை ஒட்ட வைக்க முடியும். சரிங்களா, இந்த முறையான பட்டறிவிப்பில் நாம் மிகவும் தடிமனான ஓகே தண்டவாளம் போன்ற ஓகே பொருட்களை பற்ற வைக்க முடியும். இதை பற்றி நாம் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மிகச்சிறப்பான பட்டறைப்பு முறை, இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு மொத்தம் இரண்டு இடத்துல தான் இந்த பட்டறை வைப்பு உபகரணம் இருக்குது. ஒன்று என்னோடய லேபில், இன்னொன்று வந்துட்டு இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில், மத்திய ஆராய்ச்சி கூடத்தில். இந்த பட்டறை வைப்பு முறையை வந்துட்டு நாம் மியாப் வெல்டின்னு சொல்லுவோம், எம்ஐஏபி, அதாவது ஆங்கிலத்தில் மேக்னெட்டிக்கலி இம்பல்டு ஆர்க் பட் வெல்டிங். இந்த வகை பட்டறை வைப்பை வந்து நம்ம ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த உருளைகளை பற்ற வைக்க நாம் பயன்படுத்துகிறோம். அதை பற்றி என்னன்னு நாம் அர்ச்சிக்கலாம் சுருக்கமாக. இந்த மூணு பற்றவைப்பு முறைகளோடு நம்ம ஃபியூசன் வெல்டிங் ப்ராசஸ், அதாவது முனைகளை உருக்கி திரவமாக்கி பற்ற வைக்கிற முறையை முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சுருக்கமாக நம்ம திடநிலை பற்ற வைப்பு முறைகளை பார்க்க போகிறோம். திடநிலை பற்ற வைப்பில் வந்து நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்செட் வெல்டிங், மின்தடை ஓகே அடிப்பற்ற வைப்புன்னு பார்த்தோம் நாம், ரெசிஸ்டன்ஸ் அப்செட் வெல்டிங், அது வந்துட்டு திடநிலை பற்ற வைப்பு. அதை தவிர இந்த ஏனைய பிற பற்ற வைப்பு முறைகளில் உராய்வு பற்ற வைப்பு, இந்த உராய்வின் மூலமாக வெப்பம் உருவாகுது இல்லைங்களா, ஒரு முனைகளை நாம் தேய்க்கும் பொழுது நமக்கு உராய்வின் மூலமாகவும் வெப்பம் உருவாகும். அது மூலமாகவும் நாம் என்ன பண்ணலாம், இரண்டு முனைகளை ஓகே ஒன்றொன்று மோத செஞ்சு, இல்லைன்னா வேறொரு உபகரணத்தை பயன்படுத்தி உராய்வின் மூலமாக வெப்பத்தை உண்டாக்கி நாம் முனைகளை ஒன்றொன்று கடக்க முடியும். இதில் வந்து நம்ம உருக்க செய்ய மாட்டோம், அந்த முனைகள் உருகாது, திடநிலையிலேயே அந்த பற்றவைப்பு ஏற்படும். இதை வந்துட்டு நாம் திடநிலை பற்றவைப்பு அப்படின்னு நம்ம முதல் வகுப்பில் கிளாஸிஃபை பண்ண இல்லைங்களா. ஸோ அந்த பற்றவைப்பு முறைகளை வந்துட்டு நம்ம சுருக்கமாக இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு பல்வேறு வகையான பற்றவைப்பு முறைகள் இருக்குது, அதாவது உராய்வு மூலம் உருவாக்குற வெப்பத்தை பயன்படுத்துறது நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம், ஃப்ரிக்ஷன் உராய்வு இல்லைங்களா, ஃப்ரிக்ஷன் வெல்டிங் இல்லைனா ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங், இரண்டுமே உராய்வு மூலமாக வெப்பம் உருவாக்கும். இரண்டுக்கு என்ன வித்தியாசம் அதை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம்
இந்த திடநிலை பற்றவைப்பில் ஓகே ஏனையப்பெற பற்றவைப்பு முறைகள், அதாவது அல்ட்ராசானிக் பற்றவைப்பு, அதாவது நம்ம பற்றவைப்புற முனைகளை வந்துட்டு மிக குறைந்த அலைநீளத்தில் அதிக அதிர்வெண்கள் கொண்ட அதிர்வுகளை உருவாக்கி ஒன்றொரு ஒன்று நாம் உராய் செய்யும் பொழுது குறுகிய அகலத்தில் நம்மளால் வெப்பம் உருவாக்க முடியும். ஸோ அந்த ஒலி கற்றைகள், அதாவது சவுண்டு சவுண்டு வேவ்ஸ், அதை உபயோகித்து நாம் வெல்ட் பண்ண முடியும். அதை அப்படி அந்த முறைப்படி வெல்ட் வைக்கும் பொழுது என்னென்ன பயன்கள் அதை எல்லாத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங், அதாவது ஒரு வெடிப்பொருளை பட்ட வைக்கிற முனைக்கு மேலே நாம் வெடிக்க செய்யும் பொழுது அந்த முனையானது மிக அதிக வேகத்தில் ஒன்றொரு ஒன்று ஓகே மோதும். அப்படி மோதும் பொழுது நமக்கு வெப்பமும் உண்டாகும், அதாவது அடிபயாட்டிக் ஹீட்டிங் சொல்லுவோம். அது இல்லாமல் இரண்டு முனைகளும் ஒன்றொரு ஒன்று ஓகே திடநிலையிலேயே கலக்கும், மெக்கானிக்கல் கோயிலசன்ஸ். அது மூலமாக நம்ம பற்ற வைக்கலாம், அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் சொல்லுவோம். அதை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் வெல்டிங், அதாவது இரண்டு முனைகளை ஒன்று ஒன்று ஓகே நெருக்கி வச்சு நம்ம சூடுபடுத்தும் பொழுது ஒரு முனையில் இருந்த அணுக்கள் வந்துட்டு இன்னொரு முனைக்கு தாவி நமக்கு இரண்டு முனைகளும் கலந்து நமக்கு வெல்டிங் உருவாகும். ஸோ அதை வந்து நம்ம டிஃப்யூஷன் வாண்டிங் சொல்லுவோம், டிஃப்யூஷன் வெல்டிங் சொல்லுவோம். அதை பற்றி நாம் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சுருக்கமாக அதிக அதிர்வெண்கள் கொண்ட மின்சாரத்தை பாய்ச்சி சூடுபடுத்தி ஓகே பெரிய உருளைகளையும் இல்லை குழாய்களையும் உருவாக்க நம்ம பயன்படுத்துவோம். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மின்தடை பற்றவைப்பில். அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது, அது அப்படி என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சுருக்கமாக ஸ்டட் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த போல்ட் நட்டெல்லாம் வந்துட்டு நாம் ஒரு பெரிய உலோகப்பட்டையில் வெல்ட் வைக்கிறதுக்கு மின்தீயை பயன்படுத்தி உருக்கி நம்ம மொட்டை வைப்போம். அதை பற்றி பார்க்கலாம் நாம். அதுக்கப்புறம் கடைசியாக குளிரழுத்த மின்பற்ற வைப்பு, கோல்டு ப்ரெஷர் வெல்டிங். அப்படின்னு என்னென்னு நாம் கடைசி வகுப்பில் பார்க்கலாம். இந்த கோல்டு ப்ரெஷர் வெல்டிங் குளிரழுத்த பற்ற வைப்பில் நம்ம சூடப்படுத்த மாட்டோம், அதாவது அறை வெப்பநிலையே நாம் வெல்ட் வைக்க முடியும். அப்படி என்னன்னு நாம் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா பற்றவைப்பு முறைகளும் நாம் இதுவரைக்கும் பார்த்த பற்ற வைப்பு முறைகளில் வந்துட்டு நாம் சேர்க்க முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும். அதனால தான் வந்துட்டு நாம் இதை தனியாக வகைப்படுத்துகிறோம். அது இல்லாமல் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற எல்லா பற்றவைப்பு முறைகளும் நாம் பரவலாக பயன்படுத்த முடியாது, ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்த முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளுக்கு நாள் பயன்படுத்துகிற ஒரு தொழிற்சாலையில் இப்பேற்பட்ட பற்றவைப்பு முறைகள் நீங்களை பார்க்க முடியாது. அதுக்கெலாம் நாம் ஆர்க் வெல்டிங் யூஸ் பண்ணலாம், ஸ்பாட் வெல்டிங் யூஸ் பண்ணலாம், லேசர் வெல்டிங் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து பரவலான பற்றவைப்புக்கு பயன்படுத்துது, எல்லா வகையான உலோகக் கலவையில் பயன்படுத்தலாம். இதை வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நாம் எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் முறையானது மிகவும் தடிமன் கொண்ட உலோகக் கலவை பட்டைகளை பற்றவைக்க பயன்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஒரு பெரிய ஓகே தடிமன் கொண்ட
இரண்டு உலோகக்கலவை முனைகள் இருக்குது, இங்கே ஒரு முனை இருக்குது, இங்கே ஒரு முனை இருக்குது. ஓகே, இதோட திக்னஸ் உங்களுக்கு, அதாவது தடிமன், ஓகே 50 மில்லிமீட்டருக்கும் மேலே அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஓகே வடிவமைப்பு வந்துட்டு நம்ம ஒரு பாலம் கட்டுறதுக்கோ, பெரிய பாலம் கட்டுறோன்னு வச்சிங்களேன், இல்லை ஒரு அணுவலை தயாரிக்கிறதுக்கோ, இல்லை நீராவி கலன் பயன்படுத்துறதுக்கோ, ஓகே இவ்வளோ பெரிய தடிமன் கொண்ட உலோகக்கலையில் நம்ம பற்ற வைக்கவே முடியும். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு நம்ம வழக்கமாக இன்னும் பயன்படுத்த மின்தி பற்றவைப்பு ஆர்க் வெல்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய பாசஸ் தேவைப்படும் இல்லைங்களா. பாசனா ஓகே எத்தனை முறைகள் வந்துட்டு இந்த இரண்டுக்கு நடுவு முனைக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்த அடைக்கிறதுக்கு நம்ம நிறைய பாஸ் தேவைப்படும் இல்லைங்களா, தடிமனான உலோகக்கலவை முனையில் ஒட்டடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கை கண்டுபிடிச்சாங்க. முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அமெரிக்கன்ஸ்னும் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ். ஓகே இதை வந்துட்டு இரண்டாம் உலக போருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட ஓகே ரயில்வே லைன் கட்டுறதுக்கு இந்த வழிமுறையை பரவலாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் குளிர் பிரதேசம் இல்லைங்களா, ரஷ்யாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பயன்படுத்துகிற ரயில் நெட்வொர்க்குக்கு அவங்க வந்து மிகவும் தடிமனான விட்டம் கொண்ட உருளைகளையோ இல்லை பலகைகளையோ பயன்படுத்த வேண்டியிருந்தது, அதுவும் குளிர் பிரதேசம். ஒரு வெல்டர் போயிட்டு ஒரு 50 mm திக் கொண்ட ஒரு தடிமன் கொண்ட உலோகக்கலை ஓட்டு வெளி வெளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. ஸோ இந்த முறையை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் இந்த தடிமனான விட்டம் கொண்ட அல்லது தடிமனான பருமன் கொண்ட உலோகக்கலவையில் ஒட்ட வைக்க முடியும். இதோட அடிப்படை அறிவியல் வந்துட்டு நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். எங்கே இந்த ஃப்ளக்ஸஸ் யூஸ் பண்ணி ஓகே எலக்ட்ரோட் தயார் பண்ணுறோம் இல்லைங்களா அங்கே. ஆனால் ஒரு சின்ன மாறுதல் இருக்குது. முதல்ல இந்த பற்றவைப்பு முறையோட அடிப்படையை பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு தடிமனான ஓகே முனைகள் இருக்குது. நம்ம முதல்ல இந்த முனைகளை ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த இரண்டு முனைகளுக்கு நடுவில் ஒரு சில வேதிப்பொருட்களை நிரப்பணும். இந்த வேதிப்பொருட்கள் வந்துட்டு நாம் அந்த ஸ்டிக் எலக்ட்ரோட்லேயோ இல்லை ஃப்ளக்ஸ் கூட ஆர்க் வெல்டிங்லையோ நான் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஃப்ளக்ஸ், சேம் ஃப்ளக்ஸ் இன்னும் SIW பார்த்தோம், சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங். ஸோ அந்த மாதிரி ஃப்ளக்ஸை வந்துட்டு முதல் நிரப்பிட்டு இந்த இரண்டு முனைக்கு நடுவில் ஒரு சின்ன ஓகே ஒரு கொள்ளிடம் மாதிரி ஒரு மோல்டை கிரியேட் பண்ணுவோம். அதாவது நாம் அந்த முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு முனைகளும் பக்கம் பக்கம் வச்சுட்டு இரண்டு பக்கமும் சைடில் ரெண்டு முனை இருக்குது, ரெண்டு பக்கமும் சைடில் ஒரு சின்ன ஓகே ஒரு அதை அந்த முதல்ல நாம் வச்சுருக்க ஃப்ளக்ஸை வந்துட்டு ஓகே அடைச்சி வைக்கிற மாதிரி இந்த இரண்டு சைடில் இருக்கிற இல்லைங்களா அந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷூ மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் வந்துட்டு ஷூன்னு சொல்லுவோம். ஓகே இந்த ஷூ மாதிரி இருக்கிற இந்த இரண்டு அமைப்புகளும் உள்ளே நாம் குளிர்ந்த நீர் செலுத்தி குளிர்விச்சிட்டே இருப்போம். ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம இங்கே கீழேந்து ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு பக்கமும் இந்த ஷூ வந்துட்டு அந்த ஃப்ளக்ஸை வச்சுருக்கோம். அந்த ஃப்ளக்ஸுக்குள்ள ஃப்ளக்ஸுங்கிறது என்ன, பொடியாக்கப்பட்ட பவுடர் தான் இல்லைங்களா, அந்த பவுடர் மாதிரி இருக்கிறது தான் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு நாம் இதில் இருக்குது. இப்போ அந்த ஃப்ளக்ஸை முத வச்சுட்டு
ஒரு சின்ன உருளையின் மூலமாக ஒரு உலோகக்கலவையோட கம்பி எலக்ட்ரோடு அதை நாம் செலுத்துகிறோம் ஃபஸ்ட்டு. அது வந்துட்டு இப்போ நமக்கு உள்ளே போயிட்டு முதல்ல வெல்டு ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலோகக்கலவை கம்பி செலுத்துகிறோம் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம ஏற்கனவே இருக்கிற ஃபிட் இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் நடுவில் ஒரு மின்தீயை உருவாக்குறோம். மின்தி உருவாக்கினா என்னாகும், நமக்கு அதிக அளவு வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தினால என்னாகும், நாம் ஏற்கனவே அந்த வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஃப்ளக்ஸ் பவுடர், ஓகே, சூடாகி அது உருக ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளக்ஸ் உருக ஆரம்பிக்கும்போது என்னாகும், நமக்கு அந்த வெப்பத்தின் மூலமாக இந்த முனைகளும் நாம் அந்த உள்ளீடாக செலுத்துகிற அந்த உலோக கம்பியும் உருக ஆரம்பிக்கும். உருவாகி நமக்கு ஒரு திரவம் கிடைக்கும். அந்த ஃப்ளக்ஸ் உருகும்போது நமக்கு கிடைக்கிற ஸ்லாக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிற ஸ்லாக் வந்துட்டு அடர்த்தி கம்மி, இதோட இந்த உருகின அந்த உலோகக்கலவையோட திரவத்தை விட அடர்த்தி கம்மினால அந்த ஸ்லாக் அப்படியே மேலே வந்துட்டு நமக்கு உலோகக்கலவை அடியே போய் செட்டில் ஆகும், உருகின உலோகக்கலவை. ஸோ அப்படியே நமக்கு ஸ்லாக் அதை நம்ம அந்த உருக்கின உலோகக்கலவையை ஒரு ப்ரொடெக்ட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு உலோகக்கலவை இந்த முனைகளை உருக்கி ஒன்று ஒன்று கலந்து நாம் அப்படியே இந்த சைடில் இருக்கிற அந்த ஷூ அமைப்பு இருக்கு இல்லைங்களா அப்படியே மேலே கொண்டு வருவோம். ஸோ மேலே கொண்டு வரும்போது என்னாகும், நமக்கு அந்த கீழே இருக்கிற திரவம் அப்படியே உருகி அதிடமாகி இரண்டு முனைகளும் அப்படியே ஒரு முனையாகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மின்தி முதல்ல பற்ற வைக்கிற இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த வெல்டிங் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நடக்கும். இதுக்கு நம்ம ஆட் பண்ண ஃப்ளக்ஸ் அதை வந்துட்டு சூடாக்கி உருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மின்தி போயிடும். நம்ம ஆனால் கரண்ட்டை செலுத்திட்டு தான் இருப்போம், அது மின்சாரத்தை செலுத்த மின்தி உருவாக்குற கரண்ட்டுக்கு வந்து இந்த எலக்ட்ரோடு மூலமாக செலுத்திட்டு தான் இருப்போம். அதை வந்துட்டு அந்த கரண்ட் வந்துட்டு மின்சாரம் வந்து மின்தடை மூலமாக ஜூல் ஹீட்டிங் மூலமாக அதை அந்த ஃப்ளக்ஸை சூடு பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் மின்தி உருவாகாது. ஸோ அந்த மின்சாரத்தை செலுத்திட்டே இருக்கிறதுனால நமக்கு மின்தடை மூலமாக, ஓகே, ஜூல் ஹீட்டிங் மூலமாக நமக்கு வெப்பம் உருவாகி நாம் ஆட் பண்ணுற அந்த ஃப்ளக்ஸு வந்துட்டு கண்டினியூஸாக நமக்கு உருகிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையான வெப்பத்தை கொடுத்து அந்த எலக்ட்ரோடு மெல்ட் ஆகும், அந்த இரு பக்கம் இருக்க முனைகளும் மெல்ட் ஆகும், நமக்கு உலோகக்கலவை திரவம் கிடைக்கும், உருவாகிற அந்த ஸ்லாக் வந்துட்டு அடர்த்தி குறைவுனாலும் அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு உலோகக்கலவை உருகின உலோகக்கலவை கீழே போயிட்டே இருந்துட்டு நமக்கு கண்டினியூஸாக அந்த வெல்டிங் நடக்கும். ஸோ இதில் வந்துட்டு மூணு முக்கியமான காரணிகள் இருக்குது. என்னென்னா, நாம் உள்ளே செலுத்துகிற அந்த மின்முனை கம்பி அது முதல்ல மின்தி பற்ற வைக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு மின்தடை மூலமாக சூடாக்கணும், அப்புறம் இந்த இரண்டு பக்கமும் இந்த அணை வடிவமைப்பில் டேம் மாதிரி வடிவமைப்பில் இருக்கிற அந்த ஷூ வடிவமைப்பில் இருக்கிற, ஓகே, அந்த பேக்கிங் ஸ்பீசஸ், அதாவது நாம் அதை அடைக்கிறதுக்கு அந்த உலோக கலவையும் அந்த ஃப்ளக்ஸையும் நாம் அந்த முனைக்கு நடுவில் அடக்கி வச்சிருக்கிற அமைப்பு, அது வந்துட்டு நாம் குளிர்ந்த நீரை செலுத்தி நாம் குளிவிச்சுட்டு இருக்கோம் இல்லை, இது உருகிடு இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற ஃப்ளக்ஸ், அந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு நமக்கு சூடாகி உருகி நமக்கு ஸ்லாகாக மாறும், அந்த ஸ்லாக் வந்துட்டு நமக்கு அந்த உருகின உலோகக்கலவையோட, ஓகே, திரவத்தை பாதுகாக்கும். அதாவது நமக்கு அந்த அறையில் இருக்கிற வாயுக்கள்லாம் வந்துட்டு இந்த உருகின திரவத்தோட வேதிவினை புரியாமல் அந்த ஸ்லாக் நமக்கு ப்ரொடெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லாக் மேலே வந்துட்டு நமக்கு அருமையான வெல்டு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ஏற்கனவே திடநிலை அடைஞ்ச, ஓகே, இந்த உலோகக்கலவை, இது வந்துட்டு நமக்கு அந்த உருகின திரவம், அதுக்கு மேலே நமக்கு மோல்டன் ஸ்லாக், அது உருகின
ஸ்லாக், இதுக்கு மேலே நம்ம ஃப்ளெக்ஸை ஆட் பண்ணுற ஃப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு நாம் இது கூடவே நாம் இந்த உலோக கலவையோட கம்பியும் செலுத்திட்டு இந்த கம்பி உருகுது, அந்த ஃப்ளக்ஸ் வந்து சூடாகி நமக்கு ஸ்லாக் ஆகுது, அந்த சூட்டிலேயே இரண்டு முனைகளும் நமக்கு உருகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 mm தடிமன் கொண்ட உலோக கலவை பட்டைகளையும் ஒரே பாஸ்லேயே வெல்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இந்த பட்டை முறையோட சிறப்பம்சம். ஸோ இதுக்கு நாம் இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் முறையை பயன்படுத்துகிறோம். இதில் இந்த முறையானது அமெரிக்காவில் கண்டுபிடித்தாலும் ரஷ்யாவில் வந்துட்டு இது இதோட பயன்பாடு மிக 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 அதிகம். இந்தியாவிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு சில தனித்துவம் வாய்ந்த ஓகே பயன்பாட்டுக்கு, எங்கே வந்துட்டு அதிக வெப்பம் வந்துட்டு உள்ள நிகழுது, அதை வந்து நாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். ஸோ அது மாதிரி பண்ணும்பொழுது மிகப்பெரிய உருவங்களை அது அமைப்புகளெலாம் உருவாக்குவோம், அதிக தடிமன் கொண்ட உலோக கலவைப்பட்டைகளை வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு நாம் இதை பயன்படுத்துகிறோம் இந்த முறையை, சரிங்களா? இப்போ இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் முறையோட தனித்துவம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்தி வந்துட்டு முதல்ல மட்டும்தான் நான் பயன்படுத்திட்டு அந்த ஃப்ளக்ஸை வந்துட்டு முதல்ல மெல்ட் பண்ணுவோம், அந்த ஃப்ளக்ஸை உருக்குவோம், அது வந்து ஸ்லாகாக மாறும். அது உருக்கின உடனே ஓகே அந்த ஆர்க் ஆஃப் ஆகிடும், அதாவது மின்தி போயிடும். அதுக்கப்புறம் நாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுற ஃப்ளக்ஸ் எல்லாமே அந்த மின்தடை மூலமாக உருவாகிற ஜூல் ஹீட்டிங் மூலமாக தான் சூடாகும், சரிங்களா? இந்த மூலம் இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் பண்ணும்பொழுது நமக்கு எப்போவுமே கீழிருந்து மேலே தான் நாம் அதனால் வெல்ட் பண்ண முடியும், ஏன்னா ஃப்ளக்ஸ் ஆட் பண்ண இல்லைங்களா. ஸோ அந்த பற்றவைப்பு வந்து எப்போவுமே ஓகே கீழிருந்து மேலாக ஒரே நேர்கோட்டில் தான் பண்ண முடியும், ஏன்னா ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணணும். அந்த இரண்டு பக்க சைட்லேயும் வந்துட்டு நமக்கு அந்த காப்பர் அந்த ஷூவும் வந்துட்டு அந்த டேம் ஸ்ட்ரக்சரும் அப்படியே மேலே போகணும் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு நம்ம இதை வந்து இந்த வெர்டிகல் அதாவது செங்குத்தான அமைப்புகளை மட்டும்தான் நம்ம பற்ற வைக்க முடியும். ஸோ நாம் பற்ற வைக்க வேண்டிய முனைகள் வந்துட்டு எப்படி ஒட்டுதுன்னா, அந்த நம்ம செலுத்துகிற உலோக கலவையோட கம்பி உருகுது, அது இல்லாமல் இரண்டு முனைகளும் உருகி நமக்கு பற்றமைப்பு கிடைக்குது. அந்த உருகின ஃப்ளக்ஸ் ஸ்லாகாக மாறும்பொழுது நமக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு கிடைக்குது அந்த உருகின உலோக கலவைக்கு, ஏன்னா அது ஊடாக நமக்கு வாயுக்களில் வந்து உள்ளே போக முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு தூய்மையான வெல்டும் நமக்கு கிடைக்கும். இந்த முறையின் மூலமாக பயன்படும் பொழுது நாம் எவ்வளோ பெரிய தடிமன் கொண்ட உலோகக்கலை பட்டைகளையும் ரொம்ப சுலபமாக பட்ட வைக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 7-13 kg வரைக்கும் நம்ம அந்த உருகணத்தில் ஒரு மணி நேரத்துக்கு உருவாக்க முடியும். மிகச்சாதாரணமாக இந்த முறையின் மூலமாக ஸோ ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் இந்த தடிமனான இந்த பட்டைகளை வைக்க முடியும். ஒரு வயர் கம்பிக்கு மூலமாக ஓகே 4-5 கம்பியும் செலுத்தலாம், அதனால் நமக்கு என்ன ஆகும், அதிகளவு திரவம் கிடைக்கும் உலோக கலவை. ஸோ நம்ம வெல்டு வைக்கிற நேரமும் குறையும், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்னு சொல்கிறோம். அடுத்தது வந்துட்டு இந்த ஏனைய பற்றவை முறையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மின்காந்த சக்தியை வச்சு நாம் உருவாக்குற மின்தியை வேகமாக சுழல் வைக்க முடியும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் முதல் வகுப்பில் மின்தீங்கிறது வந்துட்டு எலக்ட்ரோ நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்னு சொல்ல, எலக்ட்ரான்கள் அதாவது எதிர்மின் துகள்கள் வந்துட்டு அதோட அடர்த்தி நேர்மின் அயனிகளோட அடர்த்தியோட அதிகமாக தான் இருக்கும். அதனால்
நம்ம ஒரு காந்த புலத்தை அந்த மின்தி ஊடாக செலுத்தும் போது அந்த மின்தி வந்துட்டு சுழல ஆரம்பிக்கும். நம்ம காந்த புலத்தோட தன்மையை பொறுத்து அந்த காந்த புலத்தை வந்துட்டு நாம் காந்த முனைகளை வந்துட்டு ரொம்ப அதிகமான அதிர்வெண் மூலமாக மாற்றும் பொழுது இந்த மின்தியோட ஓட்டமும் அதிகரிக்கும். இதை பயன்படுத்தி முனைகளை ரொம்ப சீராக நம்மளால் சுட்டுப்படுத்த முடியும். நம்ம போன வீடியோவில், அதுக்கு முன்னாடி வீடியோவில், மின்தி பற்றவைக்கு அப்புறம் மின் கடத்தல் மூலமாக பற்ற வைக்கிறது, மின் தடை மூலமாக பற்ற வைப்பு முறையில் ஒரு வெல்டிங் முறை பார்த்தோம். என்ன முறைனா ஃப்ளாஷ் பட் வெல்டிங்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ளாஷ் பட்டில் நாம் படிக்கும்பொழுது நாம் எப்படி படித்தோம்னா, இரண்டு முனைகளையும் முதல்ல ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வச்சுட்டு பொருத்தி நாம் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது இரண்டு முனைகளுக்கிடையே மின்தி உருவாகும் அப்படின்னு படித்தோம் நாம். ஆனால் அந்த உருவாகிற மின்தியோட தன்மை என்னென்னா, அந்த மின்னோட்டம் நடக்கும் பொழுது அது வந்துட்டு மேல் பரப்பில் தான் வந்து அந்த மின்னோட்டமானது பெரும்பாலும் நடக்கும். ஸ்கின் எஃபெக்ட்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த மேல் பரப்புழு நடக்கிற மின்னோட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற மின்தியும் அந்த மேல் பரப்பளம் மட்டும்தான் நமக்கு உருவாகும். இப்போ ஒரு முனை இன்னும் இன்னொரு முனையும் கொஞ்சம் தடிமன் அதிகமாக இருக்கும் பொழுது, 5 mm மேலே இருக்கும் பொழுது நமக்கு இந்த மின்சாரத்தை பாய்ச்சினோம்னா அந்த மேல் தளத்தில் மட்டும் மின்னோட்டம் மின்தி உருவாகிறதுனால அந்த முனைகளோட நடுவில் இருக்கிற பகுதிகள் வந்துட்டு கம்மியாக தான் சூடாகும், இல்லைங்களா? இப்போ இதில் சதுர முனையை நான் வரைஞ்சிருக்கேன். இதே ஓகே ஒரு உருளைன்னு வச்சிங்களேன், ஒரு பைப்புன்னு இருக்குது. இதோட நான் குறுக்கு வெட்டுறதும் நம்ம இப்படி பார்க்கணும், இந்த சைட்லேருந்து பார்க்கணும். நம்ம இப்படி பார்க்கும்பொழுது இந்த முனை ஒரு பைப்பு இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த முனையோட இன்னொரு முனையும் நம்ம ஒட்ட வைக்கணும்னா, இப்போ இது ரெண்டு முனையிலும் மின்சாரம் பாய்க்கும் பொழுது நமக்கு அந்த ஆர்க், அந்த மின்தி உருவாகும் பொழுது அது வந்துட்டு அந்த மேல் பரப்புகளில் மட்டும்தான் நமக்கு மின்தி உருவாகும். ஸோ அந்த அந்த உருளையோட அந்த தடிமண் பகுதியில் நடுவில் இருக்கிற பகுதிகள்லாம் வந்துட்டு குறைவாக தான் சூடாகும். ஏன்னா அங்கே மின்தி உருவாகாது, இல்லைங்களா? ஏன்னா மின் கடத்தல் அங்கே அந்த பகுதியில் நடக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு நம்ம அதிக நேரம் அந்த மின்தியை பயன்பாட்டில் வைக்கணும். ஸோ அப்படி நடக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த முனைகள் வந்துட்டு மிக அதிக சூடாகும், அந்த நடுவில் இருக்கிற பகுதி வந்துட்டு ஒரு உருகு நிலைக்கு நம்ம உருவாகும் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த வெப்பத்தாக்க மண்டலம் மிகவும் அதிகமாகும். எங்கே? அந்த மேல் பரப்புகளை. அதனால் நம்ம உருவாகிற வெல்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் சேதாரமாகும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃப்ளாஷ் பட் வெல்டிங் பண்ணும்பொழுது தடிமன் அதிகமான முனைகளை ஒட்ட வைக்க பயன்படுத்துகிறோம்னா, நம்ம அதிக நேரம் அந்த மின்தடை ஓகே மின்தியை வந்துட்டு நாம் உருவாக்க செய்ய வேண்டும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு அந்த வெப்பத்தாக்க மண்டலத்தோட ஓகே அளவும் அதிகரிக்கும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு ஒரு வழிமுறையை யுக்ரைனியன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ளாஷ் பட் வெல்டிங்லேயே இரண்டு முனைகளுக்கும் மிக அருகாமையில் ஓகே இந்த இடத்துல காந்த புலத்தை பயன்படுத்தினாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த மின்சாரம் செலுத்தும் போது இரண்டு முனைகளும் ஓகே நடுவில் நம்ம மின்தியை உருவாக்க முடியும்.
அந்த இரண்டு முனைகளுக்கும் அருகாமையில் ஒரு செறிவு மிகுந்த காந்த புலத்தை நாம் உருவாக்கும் பொழுது அந்த மின்தி அந்த தடிமனோட பரப்பில் மிக அதிக வேகத்தில் ஓகே நம்மளால் வந்துட்டு சுத்த வைக்க முடியும். அதனால் நமக்கு என்ன பயன்? அந்த தடிமன் பூராகவும் மிக குறைந்த நேரத்தில் சீராக நம்மளால் சூடு பண்ண முடியும். இப்போ ஃப்ளாஷ்பட் வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மின்தியை வச்சுட்டு அதனால் வந்துட்டு நாம் அந்த தடிமன் முழுவதும் சூடு பண்ணுறோம். நாம் அப்படியே பண்ணாலும் மேலே இருக்கிற பரப்பு வந்து மிக அதிக சூடாகும், நடுவில் இருக்கிற பரப்பு கம்மியாக தான் சூடாகும். ஆல்வேஸ் ஒரு கிரேடியன்ட் இருக்காகும் நமக்கு. ஸோ அதனால் வந்து நமக்கு வெப்பத்தாக்க மண்டலமும் அதிகரிக்கும். இப்போ இந்த முறையில் நாம் அந்த காந்தத்தை வைக்கிறதுனால இந்த ரெண்டு இந்த முனையில் இருக்குது, இது பக்கத்தில் நம்ம காண்டத்தில் வைக்கும் பொழுது என்னாகும், நமக்கு மின்தி உருவாச்சுன்னா அது வந்துட்டு மிக அதிக வேகத்தில் எல்லா இடத்துலையும் வேகமாக அந்த தடிமனுக்கோட பரப்பில் சுத்த ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு குறைஞ்ச நேரத்திலேயே நம்ம ஒரே சீராக வெப்பத்தை உருவாக்கிடலாம். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு என்ன, நம்ம குறைஞ்ச நேரத்தில் வெப்பம் உருவாகிறதுனால நாம் ஃப்ளாஷ் பண்ணும்பொழுது ரெண்டே ஒன்றோ மணி அடிக்கும் பொழுது ஓகே மிக குறைந்த அளவு தான் நமக்கு ஹீட் எஃபெக்டட் சோன் ஃபார்ம் ஆகும். அது இல்லாமல் அந்த உருகிற திரவத்தோட அளவு குறையும். அதனால் நமக்கு வந்துட்டு இந்த வெளிப்படுற அந்த ஃப்ளாஷ்னு சொல்ல இல்லைங்களா, அதோட அளவும் குறையும். இல்லை நம்ம வந்துட்டு நம்ம இந்த மின்காந்தத்தை பயன்படுத்தாமல் ஃப்ளாஷ்பட் பண்ணும்பொழுது இரண்டு பக்கமும் இந்த உருகின திரவம் வந்துட்டு உள்ளேயும் போகும் வெளியும் போகும். இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு பெட்ரோல் நம்ம செலுத்தணும் வச்சிங்களேன், எங்கெங்கெல்லாம் வெல்டு இருக்கோ அந்த உள்ளே வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளாஷும் இருக்கும், ரெண்டு பக்கம் மேலே இருக்கும் உள்ளே இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து உள்ளே போகிற திரவத்தோட வேகம் வந்து தடைப்படும். ஸோ ஃப்ளாஷ்பட் பண்ணி முறையில் பண்ணும்பொழுது நமக்கு இந்த இது போன்ற அந்த குழாய்களை ஒட்ட வைக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளாஷை ரிமூவ் பண்ண முடியாது இல்லைங்களா. எப்படி இந்த குழாய்க்குள்ளே என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஃப்ளாஷும் குறையும். ஏன்னா நமக்கு உருக்கிற திரவம் கம்மி குறையும் இல்லைங்களா. அது இல்லாமல் நமக்கு இந்த வெப்பத்தாக்க மண்டலமும் குறையாதனால இந்த முறை மூலமாக வெல் பண்ணும் பொழுது நமக்கு அதிக தடிமன் கொண்ட இல்லைனா அதிக விட்டம் கொண்ட குழாய்களையோ உருளைகளோ வெல் பண்ண மிக சுலபமாக நம்மளால் செய்ய முடியும். ஸோ இதோட பிரின்சிபல் என்னென்னா, இதோட தத்துவம் வந்துட்டு நம்ம ஃப்ளாஷ் பல்ப் வெல்டிங் அதே தான். முதல்ல வந்துட்டு இரண்டு முனைகளையும் குறிப்பிட்ட இடவில் வச்சுட்டு பொருத்தி நாம் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது நமக்கு மின்தி உருவாகும். ஃப்ளாஷ் பல்ப் வெல்டிங்கில் அந்த மின்தி வந்துட்டு மேல் பரப்பில் மட்டும்தான் உருவாகும். ஏன்னா மின்சாரம் வந்து மேல் பரப்பில் தான் கடத்தப்படுது, ஸ்கின் எஃபெக்ட். இப்போ இரண்டு முனைகளுக்கு அருகாமையில் ஒரு காந்தத்தை வைக்கும் பொழுது அந்த உருவாகிற மின்தி வந்துட்டு மிக அதிகமான வேகத்தில் சுழல ஆரம்பிக்கும். அதனால் வந்து நமக்கு அந்த தடிமன் பூராவும் சீராக சூடாகும். அதனால் நமக்கு மிக குறைந்த நேரத்திலேயே அந்த முனையை உருக்க முடியும். நாம் உருவாகிற திரவத்தோட அளவையும் குறைக்க முடியும் ஃப்ளாஷ் பட்டை கம்பேர் பண்ணும்பொழுது. அதுக்கப்புறம் நாம் அப்சர்வ் பண்ணும்பொழுது நமக்கு குறைந்த அளவு தான் நமக்கு ஃப்ளாஷ் அந்த திரவம் வந்துட்டு வெளியேறது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு உருவாகிற ஃப்ளாஷும் கம்மியாக இருக்கும், உள்ளேயும் வெளியும் கம்மியாக தான் வர்றதுனால நமக்கு உள்ளே நம்ம ஒரு வாயுவையோ இல்லை ஒரு திரவத்தையோ செலுத்தும் பொழுது நமக்கு அந்த அதோட ஓட்டம் தடைபடாது. இதெல்லாம் ஃப்ளாஷ் பட் வெல்டிங் சொல்லுவோம். ஆனால் ஒரு சின்ன வேறுபாடு என்னென்னா, இந்த ஃப்ளாஷ் பட் வெல்டிங்கை நம்ம ஒரு காந்த புலத்தை பயன்படுத்துறதுனால அந்த உருவாகிற மின்தி வந்துட்டு ரொட்டேட் ஆகிறதுனால இந்த முறைக்கு வந்துட்டு நம்ம மியாப் வெல்டிங் சொல்கிறோம், அதாவது மேக்னெட்டிக்லி இம்பல்டு ஆர்க் பட் வெல்டிங், சுருக்கமாக மியாப்.
அதனால் காந்தப்புலத்தை செலுத்தி இந்த மின்தீயை வந்துட்டு நம்ம வேகமாக சுழல வைக்கிற முறை, அதனால் வந்து மியாப்னு சொல்கிறோம். இதுக்கு எங்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, என்னோடய ஆராய்ச்சி கூடத்தில் எனக்கு இந்த உபகரணம் இருக்குது, அது மூலமாக நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை நம்ம பார்த்தா நமக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு இந்த கேமராவை நான் எங்கே வச்சுருக்கேன்னா, இரண்டு உலோகக்கலவை இருக்குது, நம்ம இந்த உலோகக்கலை உருளை இருக்குது, குழாய்கள் ரெண்டு குழாய்களோட நான் வெல்ட் வைக்கிறேன். அந்த குழாய்க்கு ஊடாக நான் கேமரா வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கேமரா இருக்குது உள்ள. இப்போ நாம் என் கேமரா எங்கே வச்சுருக்கேன்னா, அந்த உருளைக்குள்ளே வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரி, நம்ம கன்வென்ஷனல் அந்த ஃப்ளாஷ்பட் முறையில் நமக்கு மின்தி உருவாகும் பொழுது நமக்கு அந்த மேல் பரப்பளம் மட்டும்தான் உருவாகும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஏன்னா இந்த இரண்டு முனைகளுக்கும் பக்கத்தில் நான் காந்தத்தை வச்சுருக்கேன், காந்தப்புலத்தை உருவாக்கி அந்த உருவாகின மின்தியை வந்துட்டு அந்த சுற்றளவு ஊடாக மிக வேகமாக அந்த மின்தி வந்துட்டு ரொட்டேட் ஆகுது. பாருங்கள், இம்பல் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த உருவான மின்தி வந்துட்டு சுற்றுதுன்னு. இதெல்லாம் நமக்கு என்ன, அந்த 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 பரப்பு முழுவதும் சீராக நமக்கு சூடாகுது. இதை நீங்கள் ஃப்ளாஷ்பட் வெல்டிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீரான வெப்பம் உருவாக வாய்ப்பே இல்லை, அது மேல் பரப்பில் மட்டும்தான் ஆங்காங்கே உங்களுக்கு இந்த மின்தி உருவாகும். ஸோ நமக்கு வேண்டிய அளவு நமக்கு சூடான உடனே இரண்டு உருளையோட முனைகளும் ஒன்று ஒன்று நம்ம மோதிக்கொள்வது மூலமாக நமக்கு திட நிலையில் அந்த பற்ற வைப்பு நடக்குது, அந்த உருகின திரவெல்லாம் வெளியே போயிடும், ஃப்ளாஷாக போயிடும், நம்ம ஃப்ளாஷ் பட்டில் படித்த மாதிரியே. புரியுதுங்களா. ஸோ இதோட முக்கியமான சிறப்பம்சம், இந்த பற்ற வைப்பு முறையில் நமக்கு மிக குறைந்த நேரத்தில் நம்ம க்ளீன் ஆன நமக்கு வெல்டு கிடைக்குது. இதில் வந்து மின்தி தான் வந்து நமக்கு சூடாக்க உருவாகுது, நமக்கு அந்த சூட்டை கொடுக்குது, மின்தி தான், மின்தி பற்ற வைப்பு தான். நாம் அந்த மின் முனைகளுக்கு அந்த பற்ற வைக்க போகிற அந்த அந்த முனைகளுக்கு மிக அருகாமையில் காந்த விசையை செலுத்துகிற காந்த புலத்தை செலுத்துகிறது மூலமாக அந்த உருவான மின்தி வந்துட்டு மிக அதிக வெலாசிட்டியில் சொத்த ஆரம்பிக்குது, அதனால் வந்துட்டு நமக்கு பரவலாக ஹீட் ஆகுது. அந்த உருக்கண முனையானது ஃப்ளாஷ்பட் வெல்டிங் நடக்கிற மாதிரியே நம்ம வெளியே தெரிகிறோம். பற்றவைப்பு வந்துட்டு திடநிலையில் தான் நடக்கும், அந்த உலோகக்கலவையோட முனைகள் வந்துட்டு திடநிலையில் கலந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் தான் வந்துட்டு இதை வந்து திடநிலை பற்றவைப்புன்னு கூட சொல்லலாம், நம்ம ஃப்ளாஷ்பட் மாதிரியே தான். இதில் நம்ம ரெண்டு உருளைகளோட நம்ம பற்ற வைக்க ரெண்டே நம்ம உருட்ட தேவையில்லை, ஒரே நிலையில் வச்சுருக்கோம். அந்த மின்தி வந்துட்டு பரவலாக ரொம்ப அதிக வேகத்தில் நம்ம சுற்றுறதுனால மிக மிக குறைந்த நேரத்தில் 2-4 செகண்டுக்குள்ளே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ மற்ற வீடியோவை 5-6 செகண்டில் தான் நான் பண்ணேன். அதாவது முதல்ல இந்த கடைசி வரைக்கும் 5-6 செகண்ட்லேயே வெல்டிங் பண்ணிடலாம். எவ்வளோ தடிமனான பரப்பு கொண்ட உருளைகளை ஒட்ட வைக்கிறதுக்கும் மிக குறைந்த நேரத்துலையும் நம்ம அதை ஒட்டாச்சிடலாம். இதான் நம்ம மியாப் வெல்டிங் சொல்கிறோம், அதாவது மேக்னெட்டிக்லி இம்பல்டு ஆர்க் பட் வெல்டு அப்படின்னு சொல்கிறோம். புரியுங்களா. ஸோ இது வந்து இரண்டாவது இணையப்பெற முறை. மூணாவது வெல்டிங் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பற்றவைப்பு முறை வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க எல்லா தண்டவாளங்களையும் ஒட்ட வைக்க நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த முறைப்படி நாம் பற்ற வைக்கம் பண்ணும்பொழுது
ஒரு வேதிவினையோட வெப்பத்தை பயன்படுத்தி நாம் முனைகளை ஒட்ட வைக்கிறோம். எந்த வேதிவினை? அதாவது ஒரு உலோகம் பிராணவாயுவோட வினை புரியும் பொழுது, அதாவது ஆக்சிஜனோட வினை புரியும் பொழுது அது ஆக்சைடாக மாறும். இந்த ஆக்சிடேஷன் வினை எப்பொழுதுமே வெப்பம் உமிழ் வினை, அதாவது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அந்த உருவாகிற வெப்பம் வந்துட்டு மிக அதிக அளவில் இருக்கும். ஒரு எந்த பொருளையும் எரியும் பொழுது ஓகே இந்த வெப்பம் வெளிப்படுது இல்லைங்களா. ஸோ அந்த வெப்பமானது நமக்கு எந்த முனைகளை ஒட்ட வைக்க பயன்படுத்துகிறோமோ அந்த முனைகளையும் உருக்க செய்யலாம். இதெல்லாம் வந்து நம்ம அலுமினோதெர்மிக்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அலுமினியம் உலோகத்தை பயன்படுத்தி அந்த பற்ற வைப்பு செய்கிறது. இதே சம்டைம்ஸ் தெர்மிட் வெல்டிங்னு சொல்லலாம். அந்த ரியாக்ஷன், அந்த வினையை, அந்த அலுமினியம் வந்துட்டு பிராணவாயுவோட புரிகிற வினையை நாம் தெர்மிட் ரியாக்ஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ அதனால் வந்து தெர்மிட் வெல்டிங்னு சொல்லுவோம். இதில் வெப்பம் உருவாகிற முறையானது அந்த வேதி வினையோட இந்த வெப்பம் உமிழும் தன்மை, எக்ஸோதெர்மிக் ஹீட், அதை பயன்படுத்திட்டு நாம் இந்த வெல்டிங்கை பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா வெப்ப உமிழ் வினையை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த முறைப்படி வெல்டிங் செய்யும் பொழுது நாம் இந்த பற்ற வைப்பை மிக அதிக தடிமம் கொண்ட முனைகள், நாம் காஸ்டிங் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் எங்கேயும் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பற்றவைப்பு முறையோட அமைப்பு, நம்ம காஸ்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவைப்படும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேதிவினை நடக்கணும். அந்த வேதிவினை வந்துட்டு வெப்பம் உமிழ் வினையாக இருக்கணும். நமக்கு ஒரு சில உலோகங்கள் பிராணவாயுவோட வினை புரிஞ்சு நமக்கு ஆக்சிடேஷன் நடந்ததுன்னா நமக்கு அதிக அளவு வெப்பம் உருவாகும். இப்போ ஒரு கலத்துக்குள்ள அந்த வேதிவினைக்கு தேவையான மூலப்பொருட்களை நாம் எடுக்கிறோம். என்ன மூலப்பொருட்கள்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு தூய அலுமினியம் உலோகத்தோட பவுடர் துகள்கள், அது கூட நமக்கு எந்த உலோகக்கலையோட முனையை ஒட்ட வைக்கிறோமோ அந்த உலோகக்கலவையோட ஆக்சைட்ஸ். இப்போ நாம் தண்டவாளம் இருக்குது, தண்டவாளத்தை வந்து பெரும்பாலும் எப்படி பண்ணோம்னா அயன் கார்பன் ஓகே எஃகுல பயத்தை வந்து உருவாக்குவோம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு நம்ம அந்த இரும்போட ஆக்சைட்ஸ் அது பொடி பொடியாக எடுத்துக்குவோம். இப்போ இந்த இரண்டு துகள்கள், அதாவது அலுமினியம் துகள்
அயன் ஆக்சைடு துகள்கள் இரண்டையும் ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நாம் எடுக்கும் பொழுது, இப்போ பார்த்திங்கன்னா நாம் அலுமினியம் எடுத்துட்டோம், அந்த அயனோட ஆக்சைட்ஸ் அது எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சூடாக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த அலுமினியம் வந்துட்டு இந்த அயன் ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு அது வந்து அலுமினியம் ஆக்சைடாக மாறும். ஏன் மாறுது? ஏன்னா அலுமினியம் வந்துட்டு ஆக்சிஜனோட ஈஸியாக வினை புரியும். அதனால் வணக்கம், நமக்கு என்ன ஆகும்னா அயன் ஆக்சைடு வந்துட்டு அயன் ஆகிடும், அலுமினியம் வந்துட்டு அலுமினியம் ஆக்சைடாக மாறும். இந்த ரியாக்ஷன், இந்த அலுமினியம் வந்து அலுமினியம் ஆக்சைடாக மாறுற ரியாக்ஷன் வந்துட்டு மிகவும் அதிகமான வெப்பம் உமிழக்கூடிய வினை. ஸோ நமக்கு இந்த Fe3O4 சொல்கிறோம், அதாவது இது ஒரு வகையான ஆக்சைடு, அதாவது மேக்னடைட்னு சொல்லுவோம், இல்லை Fe1 சொல்லுவோம், ஊஸ்டைட் இது ஒரு வகையான இரும்பு ஆக்சைடு, இல்லைன்னா Fe2O3 ஹேமடைட் அதுவும் ஒரு வகையான ஆக்சைடு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் உலோகமானது இன்னொரு உலோகத்தோட ஆக்சைடோட வினை புரிஞ்சு அலுமினியம் ஆக்சைடு உருவாகிற வினை தான் தெர்மிட் ரியாக்ஷன்ஸ். அதாவது மெட்டல் ஆக்சைடு அலுமினியத்தை உருவாக்கி அலுமினியத்தோட வினை புரிஞ்சு அலுமினியம் ஆக்சைடு உருவாகிறது தான் தெர்மிட் ரியாக்ஷன். அந்த வினையும் போது நமக்கு அதிகளவு வெப்பம் வந்து வெளிப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மோலுக்கு 800 kJ வெப்பம் உருவாகுது. ஸோ இப்போ இந்த கலனுக்குள்ள இந்த அலுமினியமும் ஓகே அயன் ஆக்சைட்ஸ் எடுத்துட்டு நாம் முதல்ல அந்த வினையை தூண்டும் பொழுது அந்த அலுமினியம் இந்த எக்கோட ஆக்சைடு மூலமாக கூட மிக குறைந்த நேரத்தை வினை புரிஞ்சு இது வந்து அலுமினியம் ஆக்சைடு உருவாகும். இந்த அலுமினியம் ஆக்சைடு வந்துட்டு உருவாகுது இல்லைங்களா, அது வந்துட்டு உருவாகணும்போது அந்த வெப்பநிலையே அது உருக ஆரம்பித்து அலுமினியம் ஆக்சைடு வந்து அந்த திரவம் வந்துட்டு அப்படியே மேலே வந்துடும், ஸ்லாகாக வந்துடும். அதுவும் நமக்கு வந்துட்டு உருவாகிற அந்த உலோகத்தோட திரவத்தை பாதுகாத்துரும், ப்ரொடெக்ட் பண்ணிடும். எந்த திரவம் உருவாகிறது? நம்ம எந்த ஆக்சைடு வந்து எடுக்கிறோமோ அதோட உலோகம். இப்போ அயன் ஆக்சைடு எடுத்தோம்னா நமக்கு அயன் வந்துட்டு அந்த வேதிவினையோட மூலமாக கிடைக்கும், அது உருகு நிலையில் தான் இருக்கும், ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ உருகின இரும்பு வந்துட்டு கீழே தங்கிடும், மேலே வந்துட்டு அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகி ஸ்லாக் ஆகி ப்ரொடெக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு கீழே ஒரு துளையை நம்ம உருவாக்குறது மூலமாக அந்த உருகின எஃகு திரவம் வந்துட்டு இரும்பு திரவம் வந்துட்டு நமக்கு அந்த முனைக்கு இரண்டு முனைக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியில் போய் சேர்ந்துடும். அந்த உருகின இரும்பு வந்துட்டு அந்த இரண்டு முனைகளையும் உருக்கி ஒன்று ஒன்று கலந்து அந்த உருகின மொத்த திரவங்களும் திடமாகி நமக்கு வெல்டிங் கொடுக்குது. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறையின் மூலமாக பற்ற வைக்கிற அமைப்பு வந்துட்டு நம்ம காஸ்டிங் மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் இங்கேயும் வந்துட்டு நம்ம முதல்ல ஒரு மோல்டு க்ரியேட் பண்ணுறோம், அந்த மோல்டுக்குள்ளே நாம் அந்த தெர்மிட் ரியாக்ஷனுக்கு தேவையான மூலப்பொருட்களை, வினைக்கு தேவையான மூலப்பொருட்களை சேர்க்கிறோம். என்னென்ன வகை மூலப்பொருட்கள்? ஓகே, அலுமினியம் பவுடர், நம்ம எந்த உலோக கலவை உருவாக்கணுமோ அந்த மூல உலோகத்தோட ஆக்சைட்ஸ் இரண்டையும் சேர்த்துட்டு சூடுபடுத்தும் பொழுது அலுமினியம் வந்துட்டு அந்த ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜன் வினை புரிஞ்சு அது ஆக்சைடாக மாறிடும், அலுமினியம் ஆக்சைடாக மாறிடும். இது மூலமாக நாம் அந்த உலோகங்களோட ஆக்சைடை ரிடியூஸ் பண்ண முடியும், அது வந்துட்டு உலோகமாக மாறி நமக்கு தூய உலோகம் கிடைக்குது.
நமக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த உருவாகிற உலோகம் வந்து திரவ நிலையில் தான் இருக்கும். அந்த திரவ நிலையில் கிடைக்கிற நமக்கு தூய உலோகம் வந்துட்டு நாம் அந்த இரண்டு முனைகளுக்கு நடுவில் இருக்க இடைவெளிக்குள்ளே செலுத்தி நாம் ஒட்ட வைக்கிறோம். இதான் தெர்மிட் வெல்டிங் சொல்கிறோம். இப்போ என்னோடய யூடியூப் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் இந்த முறையின் மூலமாக அந்த தண்டவாளங்களை ஒட்ட வைக்கிறதை பற்றி என்ன 4-5 வீடியோ வச்சுருப்பேன். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை பார்த்தீங்கன்னா இந்த தெர்மிட் வெல்டிங் வந்து எப்படி அந்த தண்டவாளம் ஒட்ட வைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி நான் காமித்த மாதிரி முதல்ல இந்த இரண்டு தண்டவாளங்கள் இருக்குது, இரண்டு முனைகளுக்கு நடுவில் கேப் வச்சுட்டு நாம் அந்த மோல்டு அந்த க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நாம் இப்போ அந்த தெர்மிட் மிக்ஸை ஆட் பண்ணிட்டோம். அந்த வேதிவினைக்கு தேவையான அலுமினியமும் அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் அதாவது இரும்பு எக்கோட ஓகே இரும்போட ஆக்சைட்ஸும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சூடாக்குறோம். முதல்ல ரெண்டையும் சேர்த்துட்டு சூடு பண்ணுறோம். நான் முதல்ல சூடு பண்ணிவிட்டு அந்த தெர்மிட் வினையை தூண்டுறோம். ஸோ முதல்ல சூடுபடுத்துகிறோம். நாம் சூடு பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம அரை வெப்பநிலையில் இருக்கும் பொழுது நமக்கு அதிகம் தூண்டுதல் தேவைப்படும் இல்லைங்களா. அது முதல்ல நாம் வந்து சூடுபடுத்துகிறோம். சூடுபடுத்திட்டு இந்த டப்பாக்குள்ளே தெர்மிட் பார்த்திங்க எழுதிருக்கு இல்லைங்களா, தெர்மிட்ன்ட்டு இதுதான் அந்த மிக்ஸ் அந்த வேதிவினையோட மூலப்பொருள். அது அலுமினியமும் இரும்பு ஆக்சைட்ஸும் உள்ளே இருக்குது. இப்போ சூடுபடுத்தியாச்சு. முதல்ல சூடுபடுத்தின முனைகளுக்கு மேலே இப்போ நம்ம அந்த அது வந்து ப்ளக் அது கீழே அது அந்த துளை அதுக்கு மேலே அந்த தெர்மிட்டை வைக்கிறோம். தெர்மிட் மிக்ஸை வச்சுட்டு அந்த தெர்மிட் ரியாக்ஷனை தூண்டுறோம். ஸோ இந்த வீடியோ நான் வந்து இந்த நெதர்லாண்ட்ஸில் எடுத்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு இவர் இப்போ தெர்மிட் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த அலுமினியம் வந்து அந்த இரும்பு ஆக்சைடோட இணை புரிஞ்சு நமக்கு தூய்மையான இரும்பு நமக்கு கிடச்சி அந்த இரும்பு வந்துட்டு கீழே போயிடுச்சு. அலுமினியம் ஆக்சைடு இப்போ மேலே போயிடுச்சு. ஸோ இரும்பு வந்துட்டு இப்போ அந்த உருகின இரும்பு வந்துட்டு நமக்கு கீழே போய் இரண்டு தண்டவாளத்து நடுவில் இருக்கிற அந்த துவாரத்தை அடைஞ்சி அந்த இரண்டு முனைகளை உருகி நாம் அந்த தெர்மிட் ரியாக்ஷன் முடிஞ்சோம்னா நமக்கு வந்துட்டு வெப்பம் கிடைக்காது இல்லைங்களா. ஸோ இந்த உருகின திரவம் வந்துட்டு நமக்கு திடான் நிலைமையை அடைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நமக்கு அந்த திரவ நிலை இருக்கிற அந்த எக்கு வந்து உறைஞ்சி திட நிலையை அடைஞ்சிருச்சு. இப்போ அந்த திரவம் வந்து உறைஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க அந்த மோல்டை உடைச்சோம்னா நமக்கு வெல்டிங் கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த வெல்டு நம்ம இந்த முனையை உடைக்கிறோம். முழுவதுமாக உடைஞ்ச உடனே நமக்கு வந்துட்டு இது அந்த தெர்மிட்டோட அந்த அலுமினியம் ஆக்சைடு எக்ஸஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்துட்டு அந்த இரண்டு தண்டவாளங்களும் முழுவதுமாக ஒட்ட வைக்கப்பட்டது. நமக்கு அதிகமாக இருக்கிற அந்த உறைந்த முனைகளை நம்ம வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்தவுடனே நமக்கு கடைசியாக இரண்டு முனைகளும் நம்ம இப்போ இரண்டு தண்டவாளங்களும் ஒட்டியாச்சு. இதை அப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணோம்னா நமக்கு நீல தண்டவாளம் கிடச்சிச்சு.
புரியுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு தெர்மிட் வெல்டிங்னு சொல்கிறோம். இந்த தெர்மிட் வெல்டிங் முறையின் மூலமாக நாம் ஒட்ட வைக்கும் பொழுது அந்த வெப்ப உமிழ்மினை வச்சு நம்ம சூட்டை உருவாக்கி நமக்கு தூய உலோக திரவம் கிடைக்குது. ஸோ இந்த முறையின் மூலமாக நம்ம இரும்பு எஃகு மூலப்பொருட்களையும் இல்லைன்னா காப்பர் அது தாமிர மூலப்பொருட்களையும் ஒட்ட வைக்க முடியும். நம்ம அயன் ஆக்சைடு எடுக்கலாம், காப்பர் ஆக்சைடையும் எடுத்துகிட்டு அலுமினியம் கூட வினை செய்யலாம். நமக்கு தூய தாமிரமும் தூய அயனும் கிடைக்கும் இந்த வினையின் மூலமாக. ஸோ இந்த தெர்மிட் வெல்டிங் வந்துட்டு தண்டவாளங்களை ஒட்ட வைக்கிறதுக்கு மிக மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? ஓகே. நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த மூன்று ஏனைய பெற பற்றவைப்பு முறைகளையும் நமக்கு முனைகளை திரவம் உருவாகுது இல்லைங்களா? அதனால் நம்ம அதை அதையெல்லாம் வந்து ஃபியூசன் வெல்டிங்காக வகைப்படுத்தியிருக்கோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பற்றவைப்பு முறைகளும் மின்தியில் ஆரம்பித்து மின்தலையில் ஆரம்பித்து அந்த கதிர்கள் ஒளிக்கற்றைகள் எதிர்மின் துகள் கதிர்களை வச்சு இல்லை தெர்மிட் வெல்டிங்லேயோ இல்லை எலக்ட்ராஸ்லாக் வெல்டிங்லேயோ இல்லை மியா வெல்டிங்லையும் நம்ம வெல்டிக்கும் பொழுது அந்த முனைகள் உருகுது, நமக்கு திரவம் கிடைக்குது. அதனால் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபியூசன் வெல்டிங்கில் வகைப்படுத்தியிருக்கோம். நாம் ஒரு சில சமயத்தில் நம்ம உருகின திரவத்தை உரையை செய்யும் பொழுது அந்த உரை வைக்கிற வினையில் பல்வேறு வகையான உலோகவியல் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிடும். அதனால் வந்துட்டு நமக்கு பற்ற வைக்கிற முனையை வந்து சில சமயங்களில் கிராக் ஆகும், இன்னும் சில சமயங்களில் வந்துட்டு வடிவமைப்பு மாறும், இரண்டு முனைகளுக்கும் உலோகவியல் காம்பாட்டபிலிட்டி இல்லைன்னா அதாவது மெட்டலஜிக்கல் காம்பாட்டபிலிட்டி அதாவது இரண்டு முனைகளும் ஒன்றொரு ஒன்று கலக்கும் பொழுது சேரும் தன்மை இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற வெல்டானது நம்ம எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியாமல் போயிடும். இதனால் அந்த உரைகிற வினை அதாவது சொல்டிஃபிகேஷன் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் பண்ணும்போது நடக்கும் பொழுது நமக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் ஆகலாம். ஸோ அதுக்காக நாம் இந்த சிக்கல்கள் நிறைந்த முனைகளை ஒட்ட வைக்கிறதுக்கு அந்த முனைகளை உருக செய்யாமல் திடநிலையில் பண்ணோம்னா நமக்கு பல சிறப்புத்தன்மைகளை அந்த வெல்டில் உருவாக்க முடியும். அதுக்காக தான் வந்துட்டு நாம் மிக குறிப்பிட்ட உலோகக் கலவைகளை ஒட்ட வைக்கிறதுக்கு திடநிலை பற்றவைப்பு முறையை நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது நான் ஃபியூசன் வெல்டிங் முறைகளை பயன்படுத்துகிறோம். இந்த வகையான நான் ஃபியூசன் வெல்டிங் முறையை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.